மெக்சிகோ சிட்டியில் உள்ள பலரின் வாழ்க்கையை இந்த கேபிள் கார் மாற்றியுள்ளது. தினமும் 90,000 பயணிகளை இந்த கேபிள் கார் சுமந்து செல்கிறது. லத்தீன் அமெரிக்காவின் மிக நீண்ட கேபிள் கார் இதுதான். லத்தீன் அமெரிக்க நகரங்களில் மூன்றாவது மிக மோசமான போக்குவரத்து நெரிசலை கொண்டிருக்கும் மெக்சிகோ சிட்டியின் ஆபத்தான பகுதிகளின் ஒன்றில் இந்த கேபிள் கார் அமைக்கப்பட்டது. நான் வழக்கமாக மினி பஸ்ஸில் பயணிப்பேன். அது அவ்வளவு பாதுகாப்பானதல்ல, ஆனால் இதில் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். மேலும் இதில் பயண நேரமும் குறைவு. எனக்கு தினமும் 30 முதல் 40 நிமிடங்கள் வரை மிச்சமாகிறது. இஸ்டாபலப்பா நகரின் இரு முனைகளையும் இந்த 11 கிலோமீட்டர் நீள கேபிள் கார் இணைக்கிறது. நகருக்குள் செல்ல மினி பஸ்ஸில் பயணிக்கும் போது நோர்பெர்டாவிடம் 3 முறை வழிப்பறி நடந்திருக்கிறது. ஆனால் தற்போது அவரால் பயணத்தின் போது தனது போனை வெளியே எடுக்க முடிகிறது. துப்பாக்கியை வைத்து யாரும் மிரட்டுவார்களோ என்ற பயமும் அவரிடமில்லை. கேபிள் கார் எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது மட்டுமின்றி சுத்தமாகவும் இருக்கிறது. இஸ்டாபலப்பா நகரில் அடிக்கடி சண்டைகள் நடக்கும், பாதுகாப்பே கிடையாது. இந்த நகரை பாதுகாப்பானதாக மாற்ற உருவாக்கப்பட்ட பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான் இந்த கேபிள் கார் திட்டம். காவல்துறை கண்காணிப்பு 4 மடங்காக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த நகர் மீதான பார்வையை அழகாக்க 7,000 சுவரோவியங்கள் வரையப்பட்டுள்ளன. 12 முதல்தர விளையாட்டு மற்றும் மனமகிழ் மையங்கள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் வழிப்பறி மற்றும் பெண்கள் மீதான தாக்குதல்கள் பாதியாக குறைந்துள்ளன. முன்பெல்லாம் இஸ்டபலப்பா பகுதி நகரின் கொள்ளைப்புறம் என கூறுவார்கள். ஏனெனில் பிடிக்காத விஷயங்கள் மட்டும் இஸ்டபலப்பாவுக்கு அனுப்பப்பட்டு வந்தன. இனி அதற்கு வாய்ப்பில்லை. இந்த நகரே மாறி வருகிறது. இஸ்டபலப்பா கேபிள் கார் வசதி இந்த பகுதியையே முற்றிலும் மாற்றியிருக்கிறது. இந்த புதிய போக்குவரத்து வழித்தடம் திறக்கப்பட்டதிலிருந்து 1,500 புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இஸ்டபலப்பா இன்னும் ஆபத்தான மாவட்டமாகவே இருக்கிறது. ஆனால் மெக்சிகோவில் அதிக வன்முறை நடக்கும் முதல் 10 பகுதிகளின் பட்டியலில் இஸ்டபலப்பா இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.